ஹலோ எவ்ரிவன், நான் டாக்டர் பாலா, சென்னையிலேருந்து பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரெண்டு விஷயங்கள். நம்பர் ஒன், நைட்மேர்ஸ், ஸ்கேரி ட்ரீம்ஸ், பயப்படக்கூடிய கனவுகள். நம்பர் டூ, ஸ்லீப் வாக்கிங், தூக்கத்தில் நடக்கக்கூடிய வியாதி. ஸோ ஃபஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நைட்மேர்ஸ். நைட்மேர்ஸ் அப்படிங்கிறது அஞ்சு வயசு வரைக்கும், அஞ்சு வயசில் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப காமனாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் அந்த மாதிரி ஏஜில் ரொம்ப காமனாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நைட்மேர்ஸ் குழந்தைங்களுக்கு ஏன் வருது அப்படின்னா, அதுங்கள் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தினால தான் வரப்போகுது. அது ஒரு டிசீஸோ டிசார்டரோ கிடையாது. ஸோ யூஸ்வலாக குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் நடக்கக்கூடிய சண்டைகள், தன்னை விட யாராவது டாமினேட் பண்ணுறவங்க திட்டுறதுனாலையோ, டீச்சர்ஸ் பண்ணக்கூடிய ப்ரெஷர்னாலேயோ, அந்த மாதிரி விஷயங்கள்னால குழந்தைங்களுக்கு நைட்மேர்ஸ் வரலாம். இல்லைன்னா யாராவது அப்யூஸ் பண்ண குழந்தைங்களை ட்ரை பண்ணுறாங்கன்னா, அது திரும்ப திரும்ப கனவில் அந்த குழந்தைங்களுக்கு வரலாம். இல்லைன்னா எதனா பேய் படமோ, ஸ்கேரி மூவிஸ் எதனா பார்த்தாலோ, குழந்தைங்க பார்த்து பயப்படக்கூடிய படங்கள் பார்த்தாலோ, அது திரும்ப தூக்கத்தில் வரலாம். ஸோ நைட்மேர்ஸ் அப்படிங்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட் எதுவும் தேவையில்லை, எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. குழந்தை பயத்தில் எந்திரிக்கும் பொழுது அந்த குழந்தைங்க சமாதானம் சொன்னால் போதும். இது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்குள்ளே தானாக செட்டில் ஆகிடும். அந்த குழந்தைங்களுக்கு தைரியம் சொல்லி தைரியம் சொல்லி, அந்த தைரியமே அந்த பயத்தை போக்கிடும். இது ஃபஸ்ட் திங். இதுக்கு ட்ரீட்மெண்ட் எதுவும் தேவையில்லை. ரெண்டாவது விஷயம், ஸ்லீப் வாக்கிங், தூக்கத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை. இது உண்மையிலே ஒரு வியாதியாக கண்டிப்பாக கிடையாது. தூக்கத்தில் நடக்கிறது அப்படிங்கிறது வந்து நாலு வயசுலேருந்து எட்டு வயசுக்குள்ளே, ஃபோர் டு எயிட் இயர்ஸ்க்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு ஜென்ரலாக, காமனாக ஃபோர் டு எயிட் இயர்ஸ்க்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி நடக்கிறது, இந்த மாதிரி நடக்கிற டைம் வந்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் மிடில் ஆஃப் த நைட் டூ ஓ கிளாக் அப்படி இருக்குது அப்படின்னா, உங்களால் எந்திரிக்க கூட இருக்கிறவங்களால் எந்திரிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம், என்னால் கண்முழிக்க முடியாது அப்படிங்கிற பட்சம் இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து அந்த என்விரான்மெண்ட், சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டை சேஃபாக வச்சுக்க ட்ரை பண்ணாலே போதும். ஸோ அந்த ரூம்ஸ்க்கு மேலே கிரில் கேட்ஸ் போட்டு லாக் பண்ணி வைக்கிறது. ஸோ குழந்தை அந்த ரூம், அந்த பையன் ரூமை விட்டு, பையனோ பொண்ணோ ரூமை விட்டு வெளியே போகாமல் இருக்கிறது, ஸ்டெப்ஸில் கீழே இறங்காமல் இருக்கிறது, அந்த இடத்தெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சா போதும். அவங்க ஒரு ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அவங்கள டைவெர்ட் பண்ணி பெட்டுக்கு வர வைக்கிற மாதிரி சுச்சுவேஷனை வச்சா போதும், திரும்ப வந்து தானாக படுத்துடுவாங்க. யூ நீட் நாட் டூ எனி திங். ஸோ இதுக்கு என்ன நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்னா, ஒரே மாதிரி டைமில், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டூ ஓ கிளாக், டூ ஃபிஃப்டீன் அந்த மாதிரி ஒரே மாதிரி டைம்லேயே, எவ்ரிடே இஃப் த சைல்டு இஸ் வாக்கிங், அதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் அலாரம் வச்சு எழுந்திரிச்சு அந்த குழந்தைய எழுப்பிட்டிங்கன்னா, இது போக போக சரியாயிடும். இது இட் வில் லாஸ்ட் ஃபார் சம் டைம் ஓன்லி, போக போக சரியாயிடும். பட் இஃப் இட் பிகம்ஸ் ஹேபிச்சுவல், அது கொஞ்சம் ஏஜ் ஆனால் கூட கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இதனால் எந்த பாதிப்பும் இல்லை. நம்ம சுற்றுச்சூழலில் நம்ம சேஃப்டியாக அந்த குழந்தைக்கு பார்த்துக்கிட்டாலே போதும். அவ்வளோதான். தேங்க்யூ.